The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. ஆனந்தவிடன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் சினிமாக்காரனில் நம்ம நிஜமாகவே ஒரு வித்தியாசமான சினிமாவை தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் டைம் பாஸில் ஒரு தொடர் ஒன்று பண்ணீங்க, ஆக்சுவலி ரெண்டு தொடர் பண்ணேன். அதில் இவங்க வந்து நேயர்கள் சில பேர் வந்து என்னென்னா பார்க்கக்கூடாத சினிமாக்கள்னு ஒரு தொடர் பண்ணீங்க, இன்னும் வந்து அதில் பேசின படங்கள்லாம் எங்களுக்கு நீங்கள் என்ன எழுதியிருந்தீங்க அப்படிங்கிறது கூட ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். எனக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்றைக்கோ எழுதினது வருடங்கள் கடந்து அவர் வந்து சில வரிகள்லாம் அப்படி ஞாபகப்படுத்தி அப்படி கேட்குறது, அதுவும் ஒரு பொது இடத்துல வந்து சந்திக்கையில் அப்படி ஒரு மெமரிஸில் அப்படி பழைய விஷயங்களை கொண்டு போய் கேட்கல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நிச்சயமாக பேசுகிறேன் தோழர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அவர் கேட்ட ஒரு படம் என்னென்னா கொஞ்சம் ஹாரர் ஜானர், பாடி ஹாரர் அப்படிங்கிற ஒரு வகைப்பாட்டை சேர்ந்த ஒரு படம். இது நான் பேசி தான் ஆகணுமா, ஏன்னா இந்த படம் வந்து நான் பார்க்கையில் 3 பாகங்கள் எனக்கு கிடச்சிது. ரொம்ப போராடி தான், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நண்பர் மூலமாக டிவிடி வாங்கினேன். ஒரு முறை தான் பார்த்தேன். பார்த்துட்டு அதை வந்து நான் கிட்டத்தட்ட அந்த டிவிடியை வந்து அடித்து நொறுக்காத குறையாக உடச்சி போட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த நண்பர்கிட்ட சொன்னேன், இதை நான் ஏன் வந்து இப்போ பேசணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி இணையத்தில் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாம் டொரண்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துடுறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசணும், ஏன்னா இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொன்னார். அது கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காகவே வந்து இந்த படத்தை வந்து நான் பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ மன்னிச்சு கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். டிஸ்க்ளைமர் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவுசெய்து இந்த படம் அனைவருக்குமான படம் அல்ல. ஏன்னா உலகளாவிய ஒரு விஷயமா வந்து 18, அதாவது 18+ சொல்லுவாங்க இல்லையா, அது கூட இது ரேட்டிங் கொடுக்காம இது வந்து வேணாம் பார்க்கவே கூடாது, ரொம்ப இதை பார்த்தா ஒரு அப்சசிவாக ஒரு மாதிரியான ரொம்ப அபியூசிவான கண்டென்ட் நிறையா இருக்குது, ஒரு மனித இமேஜினேஷனுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மருத்துவ உலகத்தையே வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணுற ஒரு படமாக இது இருக்குது, குரூரமான ஒரு சிந்தனையை கொண்ட ஒரு படமாக இது இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஆனால் இதன் பின்னணி இருக்கக்கூடிய நான் அரசியலை சொன்னேன்னா நிச்சயமாக இப்படிலாம் வந்து நிஜத்திலையும் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கையில் ரொம்ப உழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்காகவே இந்த படத்தை வந்து நான் பேசியே ஆகணும் அப்படிங்கிறத எனக்கு இப்போ நான் நினைக்கிறேன். என்ன படம் ரொம்ப பீடிகைப்படாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, வேறு ஒன்றும் இல்லை, ஹியூமன் சென்டிபீட் அப்படிங்கிற அந்த படம் தான். 3 பாகங்கள் வந்தது. முதல் பாகம் 2009, கடைசி பாகம் 2015 வந்தது. முதல் பாகம் ஓரளவு சாஃப்டாக இருக்கும், அதுவுமே வந்து பார்க்க வந்து டிஸ்க்ளைமர் போட்டு தான் பார்க்க வேண்டி வரும். 2015 அதோடைய உச்சம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ், அடுத்து வந்து ஃபுல் சீக்வன்ஸ்னு 2ம் பாகம், ஃபைனல் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3ம் பாகமாக வந்தது. ஸோ இதனுடைய கதை என்ன அப்படின்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பாடி ஹாரர் அப்படிங்கிற ஒரு வகை. டச்சு இயக்குனரான டாம் சிக்ஸ் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தார். இந்த டாம் சிக்ஸ் அப்படிங்கிறவர் இந்த ஒரு படத்தின் இந்த சீரீஸ் மூலமாகவே உலகளாவிய ஒரு பாப்புலர் வந்து அவருக்கு கிடைச்சது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த பாப்புலாரிட்டியிலேயே அவர் வந்து மீதி லைஃபை ஒரு ஜாலியான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஏன்னா இந்த ஹாரர் படம் தான் அவர் எடுத்தது, ஆனால் இன்ன வரைக்குமே அதுக்கான ஒரு கல்ட் ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி படங்களுக்கு ரசிகர்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானே வியந்தேன். ஸோ அதுக்காகவே வந்து இந்த படத்தை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போவும் சொல்கிறேன், இது வந்து கனத்த இதயம் கொண்ட மனிதர்களுக்காக, ரசிகர்களுக்காக. ஸோ குழந்தைகளும் சரி, இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் ஏன் சொல்கிற அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போவே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, வேறு ஒரு படத்தில் நம்ம வந்து சந்திக்கலாம். வாங்க ஹியூமன் சென்டிபீடுக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். படத்துடைய தூக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இரவு நேரம் ஒரு ஜோடி ஒரு அமெரிக்க டூரிஸ்ட் வந்து ஜெர்மனிக்கு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போய் எல்லா ஊர்களையும் சுற்றி பார்க்குறாங்க. ஒரு இரவு நேரத்தில் பார்த்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப இருட்டிருச்சு, ஸோ வந்து நம்ம எங்கேயாவது தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டோடைய கதவை போய் தட்டுறாங்க. ஸோ அந்த கதவை திறக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மானியர் ஹெய்டர் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு மருத்துவர். நம்ம கதைப்படி பார்த்தோம்னா டெய்டர் அவருடைய ஒரிஜினல் நேம், ஆக்சுவலி உண்மையிலே ஹிட்லர்னு வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குரூரமான சிந்தனையை கொண்ட ஒரு சயின்டிஸ்ட் மருத்துவர். என்ன சிந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவிதமான ஒரு ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணணும். அவருக்கு வந்து ஒரு பெர்வெர்ட்டடான ஒரு மைண்ட், ஒரு வித்தியாசமான ஒரு கற்பனை ஒன்று வச்சுருப்பார். அவருக்கு வந்து இந்த பூரான் அப்படின்னு சொல்லுவாங்களே, சென்டிபீட் அப்படிங்கிறது வந்து பூரான் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த பூரான் போன்ற ஒரு தோற்றம், அதாவது மனிதர்களை ஒன்றிணைத்து அவங்களுக்கு ஒரே குடல் மட்டும் இருக்கணும், முதல்ல ஒரு மனிதன் ஒரு 10 மனிதனை வந்து இணைச்சி அவங்களுக்கு வந்து ஒரே வாய், முதல் மனிதனோட வாய் வந்து உணவு எடுத்துக்கிச்சுன்னா கடைசி மனிதனுடைய ஆசன வாய் வழியாக கழிவு வெளியில் போகிற அளவுக்கு எல்லா குடலையும் ஒன்றாக ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷன் வச்சுருக்கக்கூடிய, அதை மருத்துவ உலக ரீதியாக எப்படி சாத்தியமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சில ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு
ஆட்களை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், ஒரு குரூர மனம் கொண்ட ஒரு மருத்துவன். ஸோ அப்போ தான் இந்த ரெண்டு பேரும் வந்து போகிறாங்க. போனோடனே டாக்டர் ஹைட்டர் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பெண்களையும் வீட்டில் வச்சுட்டு உயிரினை தாக்கி கிட்டத்தட்ட என்னென்னா குரூரமான அந்த முறையில் அவன் வந்து ரெடி பண்ணிடுவான், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுவான். அவன் வந்து ஒரு படம் வந்து வரைஞ்சி காமிப்பான். அதை பார்த்தோன்னே இவங்கெல்லாம் கதறிடுங்க அந்த ரெண்டு பெண்களும், ஐயோ இந்த மாதிரியா நம்மளை வந்து பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலறி அடித்து ரொம்ப இதாகிடுவாங்க. ஏன்னா உணவு இப்படி தான் போகும், இது வழியாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று பேர் அவனுக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு தேவை. இன்னொரு ஜாப்பனீஸ் ஒருத்தனும் வந்து சிக்கியிருப்பான். ஸோ அவனை வந்து முதல் ஆளாக வந்து வச்சுருப்பான். இப்படி இருக்கையில் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கையில், இந்த மருத்துவத்துக்கான அந்த சிகிச்சை முறைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கையில், இந்த ஜாப்பனீஸ் வந்து தப்பிச்சு போகிறதுக்கான விஷயங்களை தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்காக குரூரமான முறையில் இந்த மருத்துவரால் தண்டிக்கப்படுவான். ஸோ எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி பார்ப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே அக்செப்ட் தி பெயின் அப்படிங்கிற மாதிரி, வேறு வழி இல்லை, நம்ம வந்து இங்கேயே தான் மாட்டிக்க போகிறோம், இந்த மருத்துவம் நம்மளை வந்து சின்ன பின்னமாக்கிடுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து கனத்த இதயத்தோடு அவன் அமைதியாகிடுவான். ஆனால் இந்த ரெண்டு பெண்களும் வந்து கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு பெண், அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு வந்து உடம்பு முடியாமையே போயிடும். ஸோ நடுவில் இருக்கிற பெண் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப கொடுமையான வழியை வந்து அனுபவிச்சிட்ருப்பாள். ஏன்னா அந்த காலங்களில் வந்து பெரிய லெவலில் அனஸ்தீசியா அந்த மாதிரியான முறைகள்லாம் இல்லை. அதனால் என்னென்னா வாயெல்லாம் வந்து அந்த எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய ஆசன வாயை கிழித்து ஜாயின் பண்ணி, ப்ளஸ் இவங்களோட நீட்சியாக இன்னொரு பின்னாடி இருக்கக்கூடிய பெண்ணுடைய வாய் வந்து இவங்க பின்பகுதியில் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டாப்லர்லாம் ஒட்டி என்னமோ பண்ணியிருப்பான். ஸோ அதனால் வந்து இரண்டு பக்கமுமே அந்த பெண்ணுக்கு வந்து காயம் பட்டிருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரியான குரூரமான ஒரு வழியில் அலறிட்டு இருப்பாங்க. ஸோ மருத்துவ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு அவன் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கழிப்பாக வந்திருப்பான். இது எப்படியாவது நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவு கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அவங்க வந்து ரொம்ப போராட்டத்துக்கு நடுவில் அவனை வந்து எப்படியாவது தாக்கி இங்கேருந்து தப்பிச்சு போகணும். இனிமேல் தப்பிச்சு போகிறதுக்கு, ஏன்னா மூட்டு எலும்பை கூட அவன் என்ன பண்ணியிருப்பான், அவங்க இந்த புழு அந்த இது மாதிரி பூரான் மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீக்கியிருப்பாங்கிறதுனால அவங்களால வந்து கிட்டத்தட்ட ஒரு மனித வடிவிலான ஒரு பூரான் மாதிரி தான் அந்த இடத்துல வந்து அவங்க இருந்து வாழ்ந்தாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ இப்போ வந்து சந்தேகப்பட்ட காவல்துறையினர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு மறுபடி வருவாங்க. இங்கே ஏதோ வந்து அன்யூசுவலான திங்ஸ் நடக்குது, ஏன்னா நம்மக்கிட்ட அந்த மருத்துவன் வந்து ஒழுங்காக ரிசீவ் பண்ணி பேசலை, ஏதோ குளறுபடியாக பேசினா அவனுடைய நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வருவாங்க. தன்னை வந்து ஸ்மெல் பண்ணி வந்துட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், அவங்கள வந்து ஒரு ட்ராப் மாதிரி வச்சுட்டு ரெண்டு பேரையுமே பழி கொடுத்துருவான். இதில் என்ன ஆகிடும்னா, என்னுடைய சிகிச்சைக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா காவலர்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற அதே நேரத்தில் ஒரு போலீஸ்மேன் வந்து சாக போகக்கூடிய அந்த கடைசி தருவாயில் அவருடைய கன்னை வந்து டாக்டருடைய நெத்தியில் வச்சு சுட்டுருவார். ஸோ அது வந்து கடைசி புல்லட், அவருடைய கடைசி ட்ரிகரை வந்து அவர் அழுத்தமாக அமுக்குனதில் இவன் வந்து இறந்து போயிடுவான். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, கடைசியில் இருக்கிற பெண் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருப்பா. இவன் என்ன பண்ணுவான், வலி தாங்க முடியாமல் அந்த ஜப்பானீஸ் அவன் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய கழுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பீங்கானை உடைச்சி அதை வச்சு அறுத்துக்குவான். இப்போ நடுவில் அந்த மாட்டிக்கிட்ட பெண் என்ன ஆனா, ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கடைசியில் இருக்கிற பெண் சாகிறது கொஞ்சம் கொஞ்சமாக சாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த போலீஸ்மேன் வந்து செத்தது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரில. ஸோ நடுவில் இருக்கிற வந்து அலறுவா, அந்த அலறுவதோடு இந்த படம் வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து முடியும். ஸோ வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இரண்டாவது பாட்டு பார்த்திங்கன்னா, அந்த அலறலை வந்து ஒரு டிவிடியில் பார்த்துட்டு இருப்பான் ஒரு கேரக்டர், மார்டின் அப்படிங்கிற ஒருத்தன். இவன் வந்து மருத்துவர்லாம் கிடையாது, இவன் வந்து ஒரு டோல் பிளாசாவில் ஒரு காவலாளி மாதிரி இருப்பான். இங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் நிற்கும்ல, அதை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன், ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சுக்கிட்டு அப்படி வந்து பார்த்துட்ருப்பான். ஆள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குரூரமான, பார்த்தோன்னே ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு தோற்றம், கொஞ்சம் வேடிக்கையான ஒரு தோற்றம் கூட, கொஞ்சம் குள்ளமாக இருப்பான், குண்டாக இருப்பான், கண்ணு முழிலாம் வந்துட்டு அப்படியே பிதுங்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி விகாரமாக வேற இருக்கும். ஸோ அவன் வந்து ஒரு டிவிடியில் என்ன பார்த்துட்டுருப்பான், அந்த அலறல் அந்த ஒரு பெண்ணுடைய இதை அப்படி பார்த்துட்ருப்பான். ஸோ அந்த ஹியூமன் சென்டிபேட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி வேற அவன் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அவன் வந்து அந்த வீடியோவோட ஒரு அப்சசிவான ஒரு ஆள். ஸோ இதன் மூலமாக நமக்கு ஒரு விஷயம் பார்வையாளர்களுக்கு உணர்த்தப்படும், என்னென்னா அவன் இந்த மாதிரி ஒரு வேட்டையை ஆரம்பிக்க போகிறான் அப்படிங்கிறத மாதிரி ஒரு விஷயங்களை வந்து உணர்த்திடுவாங்க. அதுக்கு தோதா வந்து ஒரு ஜோடி வந்து மாட்டுவாங்க, அவங்கள தாக்கி அவங்க ஒரு ஒரு கேராஜுக்குள்ளே வந்து ஒழிச்சு வச்சுருப்பான். அதுக்கு பிறகு ஒரு கர்ப்பிணி பெண் அவங்க கிணறோடு வருவாங்க, அவங்களையும் வந்து அட்டாக் பண்ணி அந்த மாதிரி வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ந்து ஒரு வேட்டையாடிக்கிட்டே இருப்பான். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஒரு ரகசிய அறையில் வச்சு 10 பேரை வந்து இணைத்து, அதில் 3 பேர்னால் நம்ம ஒரு 10 பேராக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிபேடை ஏற்பாடு பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேஷனை இது பண்ணுவான்.
முதல் பார்ட்டில் பார்த்ததாவது கொஞ்சமாவது நம்ம பார்க்குற மாதிரியாவது இருக்கும், அதுவே ரொம்ப ஓவராக இருக்கும். இந்த பார்ட்டில் வந்து இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு குரூரமாக சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவோம். அது என்னங்கிறது வந்து என்னால் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படி இந்த ஆப்ரேஷன்லாம் வந்து பண்ணி முடித்து தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு இருப்பாங்க. தங்களுடைய எதிர்ப்பை காமிக்கையில் அது வந்து ரெண்டு ஸ்பிளிட்டாக ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க. அஞ்சஞ்சு பேராக வந்து பிரிஞ்சோடனே அவனுக்கு வந்து பயங்கர கடுப்பாயிரும், ஐயோ அப்படின்ட்டு நம்மளுடைய கனவு திட்டத்தை வந்து குளறு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, 10 பேர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கோபத்தில் பட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொன்றுவான். ஸோ கொன்ன பிறகு அவனுடைய இந்த மிஷன் என்ன ஆகும் அப்படிங்கிறத படத்துடைய ரெண்டாம் பகுதியுடைய கிளைமேக்ஸு. இவன் ஏன் இப்படி ஆறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் அங்கே இங்கே வந்து வச்சுருப்பாங்க. என்னென்னா வந்து சின்ன வயசில் ரொம்ப அப்யூசிவாக அவனுடைய அப்பா அவங்ககிட்ட நடந்திருப்பார், ப்ளஸ் ரொம்ப டார்ச்சரை அம்மா மூலமாக அனுபவிச்சிருப்பான். அன்பு வந்து அவனுக்கு கிடச்சிருக்காது. அவன் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அவலட்சணமாக இருக்கிறதுனால அவனை வந்து ரொம்ப குரூரமான முறையில் தன்னுடைய பெற்ற தாயே நடத்தினது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து அவனுக்கு ஒரு மன அழுத்தத்தை தந்து அவன் ஒரு சைக்கோவாகவே வளருவான். தான் வீட்டில் வந்து ரொம்ப ஒரு பெரிய சைஸ் பூரானை வந்து வளர்த்துட்டு இருப்பான். ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த வீடியோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது போலவே நம்மவே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடித்து அந்த தப்பித்த அந்த பெண்ணையே நாம் ஏன் இந்த ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்தக்கூடாது, அதாவது அந்த வீடியோவில் பார்த்த பெண்ணையே அப்படின்னு நினச்சிட்டு அவளை கடத்திட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணுவான். அந்த பெண் தப்பித்தாளா, என்ன ஆகும் இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் சீக்வன்ஸாக இந்த படம் வந்து முடியும். இது ஒரு வித்தியாசமான ஒரு எண்டிங்கோடு வந்து முடியும், ரொம்ப குரூரமாக இருக்கும். ஸோ இந்த சூழலில் தேர்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன், வித்தியாசமான வில்லன். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பிரிஷன், அந்த பிரிஷனுடைய வார்டனாக இருப்பார், குரூரமான ஒரு வார்டன். அதுக்கு சில சீன்ஸ் வச்சுருப்பாங்க. எந்த அளவுக்கு குரூரம்னா, இங்கே வந்து ஒருத்தர் வந்து அடிபட்டு கிடக்கிறாரு அப்படின்னா கைதியை வந்து என்ன பண்ணுவார், வேணுமே வந்து மூச்சை அடக்கி வச்சு அவனை சாகடிச்சிருவான். சாகடிச்சுட்டு மறுபடி வந்து பல்ஸு இது ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஷாக் கொடுத்து ஷாக் ட்ரீட்மெண்ட்டில் மறுபடி உயிர் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வந்து கொலை பண்ணி மறுபடி வந்து இதயத்தை துடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எப்படி நம்ம சிவாஜி படத்தில் ரஜினி எப்படி உயிர் பிழைத்து வருவார் அது மாதிரி வந்து மரணத்தை தொட்டுட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை தன்னுடைய கைதிகளுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒருத்தன். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன்ட்ட நம்ம நாடே வந்து வறுமையில் இருக்குது, நாம் ஏன் வந்து ஒரு வித்தியாசமாக இங்கே இருக்கக்கூடிய கைதிகளுக்கெல்லாம் இவ்வளோ சாப்பாடு போட்டு நம்ம வந்து திவாலாகணுமா, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. டாம் சிக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஹியூமன் சென்டிபீட் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஸோ அந்த டைரக்டரையே கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு ஆப்ரேஷனை பண்ண வச்சு இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கைதிகளை அவங்க குடலெல்லாம் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வந்து இணைச்சி விட்டோம்னா முதல்ல இருக்கிறவனுக்கு வந்து உணவு போட்டோம்னா போதும், அவனுடைய கழிவு அடுத்தவன் சொல்லிட்டு ஒரு செயின் ரியாக்ஷனாக சாப்பிட்டு அது வந்து எக்ஸ்கிரேட்டிவாக வெளியில் வரும், இது ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து சொல்லுவாங்க. வேறு யாரும் இல்லை, சொல்கிற ஐடியா யாருன்னா பட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லருடைய சின்ன தோற்றம் மாதிரி இருப்பான். அந்த ரெண்டாவது பாட்டில் வந்தான்ல அந்த குரூரமான மார்ட்டின், அவனே வந்து நடிச்சிருப்பான். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஹிட்லர் மீசையோடு வந்து நடிச்சிருப்பான் உதவியாளராக அந்த வார்டனுக்கு. அவன் வந்து ஐடியா கொடுப்பான். ஸோ அந்த படத்துடைய டைரக்டரே வருவார், கெஸ்ட் ரோலில் வருவார். ஆமாம், நான் ரெண்டு பார்ட் படம் எடுத்தேன், அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து பண்ணேன், இது மருத்துவ உலகத்தில் சாத்தியம் இல்லைன்னா சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து குரூரமான அந்த கைதியில் ஃபுல்லாக ஒரு 100 பேரை வந்து வரிசையாக இதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி நிற்க வச்சு எந்த நேரத்தில் வேணாலும் அவங்களுடைய தண்டனை காலம் முடிஞ்சுன்னா நீட்டாக அவங்கள மட்டும் கட் பண்ணி அனுப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டிச்சை போட்டு விட்டுட்டு அவங்கள அனுப்பிட்டு மீதி 2 பேரையும் ஜாயின் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி குரூரமாக ஒரு பூரான் எப்படி வந்து நிறைய கால்களோடு இருக்குமோ அது மாதிரி வந்து மனிதர்களை வந்து இணைச்சு அந்த வித்தியாசமான ஒரு கற்பனையை வந்து நிகழ்த்தி காமிச்சிருப்பாங்க. இது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லை, பட் இந்த குரூரமான ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து கல்ட்டு அந்த பாடி ஹாரராக காமிக்கிற ஆப்ரேஷன் மெத்தடாகட்டும், அதே போல் அவங்க துடிதுடிக்கக்கூடிய அந்த விஷயங்களாகட்டும், இதெல்லாம் வந்து நிஜமாகவே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்சசிவான ஒரு விஷயங்களாக இருக்கும். கடைசியில் என்ன ஆகுது, இவங்களுடைய இந்த திட்டங்கள்லாம் வந்து நடந்ததா, இந்த ஹியூமன் சென்டிபைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிகழ்த்த முடிந்ததா அப்படின்னு சொல்லிட்டு படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து உணர்த்தும். கடைசியில் என்னென்னா இவ்வளோ குரூரமான படம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகள் வேறு கிளம்பினோடனே, இது எல்லாமே இந்த முதல் பாட்டில் ஒரு மருத்துவர் வருவார்ல அவருடைய கனவில் வந்து இவ்வளோ வந்த மாதிரியும், இது எதுவுமே நிஜம் இல்லை, ஐயோ இப்படிலாம் அவர் கிட்ட கனவு வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்திரிச்சு இப்படி ஷாக் ஆகிட்டு தன்னுடைய மருத்துவமனை நோக்கி போகிற மாதிரியும், கதைகளை மாற்றி இதை வந்து ஒளிபரப்பி நிறைய இடங்களில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் வந்து கல்ட்டு கிளாசிக்கான படம், இவ்வளோ குரூரமான ஒரு படத்தை வந்து நம்ம வந்து இவ்வளோ யதார்த்தமாக மேக்கிங் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. இதுக்கு ஒரு
பெரிய ஃபாலோயர்ஸே இருக்காங்க. இந்த ரொம்ப ரக்டு பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ரக்டு டைரக்டர்ஸ் வேணும், ரத்தம் தெறிக்க தெறிக்க அப்படி மிரட்டுற மாதிரி அப்படி மெர்சலான ஒரு படம் வேணும், பார்த்தாலே அள்ளு கலண்டுறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மேக்கிங் இருக்கும். நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது நிஜமாகவே நடந்தது இதே மாதிரி ஒரு விஷயத்தை, இவ்வளோ குரூரமான ஒரு சிந்தனையை நாஜி, ஹிட்லருடைய நாஜி படையினர் வந்து பண்ணியிருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வதை முகாம், கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லுவாங்க இல்லையா, இரண்டாம் உலக போரில் பிடிபட்ட கைதிகளை, தங்களுடைய போர்க்கைதிகளை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான ஹியூமன் சென்டிபேட் மாதிரி நாம் ஏன் வந்து ஒருத்தனுடைய வாயை இன்னொருத்தனுடைய ஆசன வாயையும் இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பூரான் வடிவத்தில் இணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ இதே பண்ணியிருக்கான் ஒருத்தன். ஸோ அது வந்து ரொம்ப ஜோசப் மேக்வெல் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் குரூரமாக சிந்திச்சு இதை வந்து பண்ணி இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நல்ல வேலை இது ஃபெயிலியர் ஆனிச்சு, ஆனால் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்தை வரலாற்றில் வந்து இடம் பிடிச்ச அந்த ஒரு விஷயமும் இந்த டாம் சிக்ஸுக்கு மனசில் தோன்றியிருக்கு. இதெல்லாம் தாண்டி அவர் சின்ன வயசாக இருக்கையில் ஒரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க, ஒரு சைல்டு அபியூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ, இந்த மாதிரி வாயவும் ஆசன வாயவும் தச்சிடணும், அதாவது இன்னொருத்தனுடைய ஆசன வாயோட இவன் வாயை தச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் பேசிகிட்டு இருக்கையில் அது ஒரு ஜோக்காக வந்து எங்கே வேணாலும் அதை சொல்லிக்கிட்டு இருப்பாராம். சின்ன வயசுலேருந்து ஒரு ஜோக் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம், வீட்டில் சிரித்து மகிழ்ந்த ஒரு விஷயத்தை வளர்ந்த பிறகு இது ஏன் ஒரு ஹாரர் மூவியாக எடுக்கக்கூடாது, இதை ஏன் வந்து நம்ம இப்படி பண்ணக்கூடாது. இன்னொன்று அவருக்கு வந்து இந்த பூரான்கள் மேலே ஒரு சின்ன ஒரு ஈடுபாடு இருக்குமா, அது ஒரு வினோதமான ஒரு பிறவியாக இருக்குது, அது வந்து பார்க்க ரொம்ப சாஃப்டாக ஃபெதர் டச்சாக இருந்தாலுமே அது வந்து ரொம்ப கடிச்சா வலிக்குது, அது ஒரு பாய்சன் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வச்சு அந்த ரெண்டாவது பார்ட்டில் அந்த மார்ட்டின் கேரக்டர் வந்து அந்த பூரான வளர்த்து வளர்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுட்டு, ஸோ புராண் மூலமாகவே ஒருத்தனுக்கு முடிவு கட்டுற மாதிரிலாம் வந்து அந்த படத்தில் வச்சுருப்பாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவர் மைண்டில் ஓடினதுனால சரி சும்மா எடுத்து பார்ப்போம்னு சொல்லி ஒரு ஹாரர் படமாக எடுத்திருக்காரு டாம் சிக்ஸ். எடுத்தது வந்து உண்மையிலேயே பயங்கரமான ஒரு மேக்கிங்காக இருந்தது. இந்த மூன்று பகுதிகளை மூன்று பார்ட்டையும் வந்து பார்த்தவங்க நிச்சயமாக வந்து அள்ளுகண்டு போயிடும். நிஜமாக நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஆனால் நாஜி வதை முகாமில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் நிறைய கேனிபல் கோலாகஸ்ட் ஆகட்டும், அப்புறம் வந்து இந்த சாலோ 120 டேஸ் ஆஃப் சாடோம் அந்த மாதிரியான படங்களாகட்டும், பாலோ பலோஷினியோடைய படங்கள், இந்த மாதிரி நிறையா படங்கள் தந்த ஒரு பாதிப்பு, இதெல்லாம் விட இந்த படம் எனக்கு அப்படி தெரிஞ்சது, நிறைய பேர் சொல்லுவாங்க சாலோலாம் வந்து வேறு மாதிரி படம், அதுதான் வேர்ல்டில் நம்பர் ஒன் கொடூரமான படம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுவும் பார்த்துருக்கேன். பட் இந்த படம் வந்து இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப வினோதமாக இருந்தது. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பூரான பார்த்தா ஒரு அலர்ஜி இருக்கும். ஸோ அது வந்து மனிதனுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மனிதர்கள் இணைத்து பண்ணார் அப்படிங்கிறதே வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஸோ இதை ஒருத்தனுடைய கற்பனையில் விளைந்ததுனால ஸோ இந்த படத்தை வந்து நான் பார்த்தேன். இப்படி ஒரு வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அதை தாண்டி ரொம்ப கலை சினிமாவாகவும் இது ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஸோ இந்த வாரம் இந்த படத்தை வந்து நான் சொல்லியிருக்கேன். அடுத்த வாரம் வேறு ஒரு வித்தியாசமான படத்தை நான் சினிமாக்காரனில் வந்து பேசுகிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் சினிமாக்காரன் சரண். நன்றி, வணக்கம். தி சென்னை சில்க்ஸ் வெல்கம் யூ டு செலிபிரேட் ஃபன் ஃபில்ட் சியர்ஃபுல் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். தி சென்னை சில்க்ஸ் வெல்கம் யூ டு செலிபிரேட் ஃபன் ஃபில்ட் சியர்ஃபுல் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்.